Hello friends, welcome back to my channel Lifestyle Charts. Family oda vacation pay romba naalaachu, so why not let's go appdinte naanga oru short trip ku plan pannirukom. Naanga enga ponom enna enna activities ellam pannom appdin therinjikkona video va full a paarenga. Inga trip ku naanga choose panna location Dindigul district la irukkira Sirumalai ku dhaan. திண்டுக்கல்ல இருந்து நியர்லி 33 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு இந்த சிறுமலை. இந்த ட்ரிப்ப நாங்க ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock மேல வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நியர்லி எங்களுக்கு 2.5 to 3 hours ஆச்சு சிறுமலை ரீச் ஆகிறதுக்கு. கீழே வந்து ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்ல இருந்து ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் நம்ம டிராவல் பண்ணோம்னா சிறுமலை வந்துடலாம். எங்களுக்கு 16 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு நியர்லி ஒரு 40 minutes ஆச்சு. ஏன்னா அந்த 40 minutes ஃபுல்லாகவே வந்து எங்களுக்கு ஹார்பின் பென்ஸ் நிறையாவே இருந்தது. நியர்லி ஒரு 18 ஹார்பின் பென்ஸ் இருந்தது. அங்கேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எத்தனாவது ஹார்பின் பென், இது எப்படி இன்னும் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம போகிற வழியிலே அந்த சைன் போர்ட்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் சிறுமலை ரீச் ஆகும்போது ஈவினிங் ஒரு 5 to 5:15 கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் ஆன் தி வேல நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணோம், ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நீங்கள் சிறுமலை வர்றதா இருந்தால் ஈவினிங் ஒரு 5:30 or 6 o'clock வர பாருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த நேச்சரோட பியூட்டியை என்ஜாய் பண்ண முடியும். ஹில் ஏற ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே எங்களால் அந்த வெதரை பயங்கரமாக ஃபீல் பண்ண முடிஞ்சது. நிறைய மிஸ்ட்டு, ஃபாகு, லைட் ட்ரிஸ்லிங் இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இந்த ட்ரிப் போயிருந்தது நவம்பர் எண்டில். ஸோ இது ஆஃப் சீசன் அப்படிங்கிறதுனால பெருசாக வந்து டிராஃபிக்கோ எங்கேயும் கூட்டமோ இல்லை. நிறைய மங்கீஸ் அண்ட் ஹார்சஸை எங்களால் வந்து வேலை ஸ்பாட் பண்ண முடிஞ்சது. ஆன் தி வேல வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருந்தது. அங்கே இறங்கி நின்று அந்த வியூவை என்ஜாய் பண்ணுறது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் இந்த கேமராவில் இந்த வியூவை பார்க்கறத விட டபுள் த டைம் அந்த பிளேஸ் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது. அங்கே மேலே வந்துட்டு ரூம் செக்கிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வர்றதுக்குள்ளார பயங்கரமாக இருட்டிடுச்சு. இங்கே 5:15, 5:30 இருட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்னால் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம் அண்ட் அந்த ரெசார்ட்டோட வியூஸ் எல்லாம் நான் எடுக்க முடியல. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் அந்த நைட் என்ன பண்ணோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பார்ப்பீங்க. நைட் ஆக ஆக அங்கே வந்து வெதர் ரொம்ப கோல்டாக இருந்ததுனால நாங்கள் கேம்ப் ஃபயர் வேணும் அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்காக ரெசார்ட்லேயே வந்து அங்கே கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கேம்ப் ஃபயர் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இதை பாருங்கள். கேம்ப் ஃபயர்லேயே நாங்கள் ஒரு 1 to 1.5 hours
அதை சுற்றி உட்காந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரில, எங்களோட ஃபேமிலி டைம் சிச்சா டைமாக இருந்தது அது எங்களுக்கு. கேம்ப் ஃபயர் முடிச்சுட்டு நாங்கள் எங்களோட டின்னருக்கு போயிட்டோம். டின்னர் வந்து இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கிடையாது, நமக்கு முன்னாடியே என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம மெனு கொடுத்துட்டோன்னா அங்கே அவங்க நமக்கு குக் பண்ணி தருவாங்க. அது வந்து ஹோம் குக்கிங் மாதிரி தான், அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸே வந்து நமக்காக குக் பண்ணி என்ன நம்ம சொல்கிறோமோ அதை மட்டும் குக் பண்ணி தருவாங்க. அன்றைக்கி டின்னருக்கு நாங்கள் செஷ்வாங் நூடுல்ஸ், புல்கா அண்ட் கிரேவி சொல்லியிருந்தோம். அதை முடிச்சுட்டு நாங்கள் போய் படுத்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதோட ரூம் டூர் அண்ட் ரெசார்ட் டூர் எல்லாமே வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.